நந்திதா மொராஜி இந்த பேர் வந்து தமிழ் சினிமாவை மட்டுமல்ல இந்திய சினிமாவையே கடந்த 20 ஆண்டு காலமாக கட்டி போட்ட வச்சு பேர். நான் டவுசர் போட்ட காலத்திலிருந்தே இந்த நந்திதா மொராஜி அப்படிங்கிறவங்களுடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய அளவில் தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்லுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நந்திதா மொராஜி அப்படிங்கிறது அவங்களுடைய உண்மையான பேர், சரி நாட்டுக்காக அவங்க கொடுத்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நக்மா. அந்த நக்மாவுக்கு இன்றைக்கி பெரிய அளவிலான மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அரசியலில் அவங்க பெரிய அளவில் கால் பதிக்கணும், ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க அது கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பெரிய அளவில் காங்கிரஸ்லேருந்து அவங்க பாஜகவுக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வள வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நடிகை நக்மாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் ஏன் அவங்க அடுத்து கட்சி தாவல் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான காரணங்கள், ஏன் எப்படிலாம் வரிசைப்படுத்துகிறாங்க நம்ம மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். நந்திதா மொராஜி அப்படின்னா நடிகை நக்மாவை பெரிய அளவில் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க மும்பையை சேர்ந்தவங்க, மும்பையில் வளர்கிறாங்க. நம்ம நடிகை ஜோதிகாவினுடைய அக்கான் கூட அவங்கள சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரியான உறவு முறை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டது கிடையாது. ஏன்னா நடிகைகளுடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் சரி அவங்களுடைய தாய் தந்தையரும் சரி பெரிய லெவலில் ரகசியங்கள்லாம் இருக்கும். அந்த ரகசியங்கள் எல்லாம் உடைக்கிறதுக்கு ஜோதிகாவும் சரி நக்மாவும் சரி இன்ன வரைக்கும் தயாராகவே இல்லை. அதனால் அக்கா தங்கை உறவு இருக்கா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னது கிடையாது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து செல்லமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவங்கள சாதாரணான்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்ல பேராக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வந்து நடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க, சான்ஸ் கிடைக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலிவுட்டு ஹாலிவுட்டு உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையும் தன்னை முன்னணி நடிகையாக மாற்றிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1995 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அவங்க நடித்த பாட்ஷா அப்படிங்கிற படம் வந்து இன்ன வரைக்கும் வந்து சூப்பர் சூப்பர் ஹிட். இப்போ பார்த்தீங்கன்னா கூட நடிகை நக்மா பெரிய அளவில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அது உங்களோட மட்டும் கிடையாது, சத்யராஜ் அதுக்கப்புறம் கார்த்திக் நவரசநாயகன் கார்த்திக்கோட பெரிய அளவில் கிசுகிசுக்கப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரவுண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உள்ளிட்ட 9 மொழிகளில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே நடித்து குவிச்சாங்க. கிட்டத்தட்ட 2003-2004 வரைக்கும் அவங்களுக்கான கமிட்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. ஒரு 12 ஆண்டு காலம் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை 9 மொழிகளில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே நடித்து குவிச்சு தன்னுடைய திரையுலகத்தில் பெரிய அளவிலான ஒரு முத்திரையை பதிச்சவங்க தான் நடிகை நக்மா. அப்படிப்பட்டவங்க அதுக்கப்புறம் அரசியலில் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் கிரிக்கெட்டில் பெரிய அளவில் இந்தியன் கிரிக்கெட்டினுடைய கொல்கத்தா தாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சௌரவ் கங்குலியோட அவருக்கு நெருக்கமான உறவு இருந்ததாலாம் சொல்லுவாங்க, நல்ல பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் இருந்ததாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பீரியடில் கங்குலியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஸ்தோபிக்க முடியாததுக்கு போகும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நடிகை நக்மாவோட இருந்த ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம்லாம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்த நேரத்தில் கங்குலி வந்து அரச பரம்பரையைச் சேர்ந்தவர், நக்மாவுக்கு வந்து அந்த மாதிரியான அரசியல் பாரம்பரியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு நடிகை எப்படி அவர் திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கங்குலிக்கு பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கங்குலிக்கும் நக்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து புரிஞ்சிருச்சு. ஆனால் 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நக்மா வந்து கங்குலியோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசினாங்க. எங்கள்கிட்ட நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கள் மூலியமாக அந்த நல்ல கண்ணாடி அப்படிங்கிறது உடஞ்சி போச்சு, எங்களுடைய மனசை உடச்சது வந்து பார்த்திங்கன்னா மீடியா தான் அப்படின்னு. ஸோ மீடியாவினுடைய பார்வையில் ஒரு நடிகையினுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் டவுன் ஆனதில் நடிகை நக்மாவுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்குது. அந்த வகையில் ஏன்னா 90ஸில் வந்து பெரிய அளவில் ஊடகங்கள் அப்படிங்கிறது 1-2 ஊடகங்கள் தான் இருக்கும், அவங்க கொடுக்கக்கூடிய செய்தியை தான் மக்கள் பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் பெரிய அளவில் இல்லை. தான் நினைக்கிறத வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி வந்து நக்மாவால் ட்விட்டரில் போட முடியுதுல்ல. அது மாதிரி அன்றைக்கி இருந்த பீரியடில் கங்குலினாலேயும் சரி அவங்க நக்மாவாலேயும் பெரிய அளவில் கூட அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இருந்தாங்க. இப்போது ரெண்டு விஷயத்தை மையப்படுத்தி பார்க்குறாங்க ஊடகத்தினர். என்ன அப்படின்னா கங்குலி வந்து பிசிசிஐ பதவியை வந்து திறந்துட்டு புதுசாக வந்து நான் என்னுடைய ஜேர்னி ஒன்று தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னது.
நடிகை நக்மா வந்து ராஜ்யசபா சீட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, ஒன்று காங்கிரஸ்லேருந்து விலகுனாங்கன்னா பாஜகவில் சேர போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்போது கங்குலியும் நக்மாவும் சேர்ந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்துகிறாங்க. நம்ம வந்து அந்த கேள்வியாக மட்டுமே வச்சுக்கலாம், அதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா கங்குலி வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக்கான ஒரு ஆப் ஒன்று தொடங்கியிருக்காரு. மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜிக்கு வந்து பெரிய அளவில் செக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜக கங்குலியை தான் வந்து நம்பியிருக்கு. ஸோ கங்குலியை வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் உள்ளே இறக்கி விட்டு ட்ராக் பண்ணி பார்த்து மக்களுக்கு எந்த அளவிலான ஒரு சப்போர்ட் வந்து கங்குலி பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டத்தை நகட்டுவாங்க. ஸோ மேற்கு வங்கத்தில் கங்குலியினுடைய பெயர் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு ஃபெமிலியரான பேர் தான். அவரை நிற்க வச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான ஆழம் பார்க்கக்கூடிய வேலையை பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அவருக்கு நெருக்கமான தோழியாக இருக்கக்கூடிய நக்மாவையும் எப்படியாவது உள்ளே இழுத்துக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் நக்மா போட்ட ட்விட்டர் மூலியமாக ஏற்பட்ட பிரச்சனை. சரி, அப்படி நக்மா என்ன ட்விட்டர் போட்டு இன்னைக்கு பிரச்சனையை உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 10ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடக்கும்போது 57 எம்பிக்கான போஸ்டிங், ராஜ்யசபாவுக்கான போஸ்டிங் காலியாக இருக்குது. அதை நிரப்புறதுக்கான வேலைகளை காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை வச்சு தான் அடுத்து ஜனாதிபதி எலெக்ஷன், இவங்க தான் வந்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 57 ராஜ்யசபா சீட்டில் வந்து அதில் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டிலேருந்து சிதம்பரத்தை டிக்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ மகாராஷ்டிராவிலேருந்து தன்னுடைய பேரை வந்து சோனியா காந்தி டிக்கெட் அடிப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு பெண் உதவ மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு நடிகை நக்மாவுக்கு பெரிய அளவில் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகை நக்மா 2003-2004 பீரியட்லேயே அவங்களுக்கு 9 மொழி படங்களில் பிஸியான ஒரு ஷெடியூல் இருந்தப்பயே காங்கிரஸில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அந்த அமைச்சர் பதவி கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்ததாக அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அந்த டயத்தில் அதை வேணான்னு சொல்லிட்டு கட்சிக்காக நான் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்டிங் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் நான் காங்கிரஸில் இருக்கேன், மகிழா காங்கிரஸுக்கான பொதுச் செயலாளர் பதவி மட்டும்தானே கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்க்கணுங்கிறது ஏன் உங்களுக்கு தோணலை? மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தரை டிக்கெட் அடிச்சிருக்கீங்க இம்ரான் சொல்லிட்டு ஒரு நபர், அந்த நபரை வந்து மக்களுக்கு தெரியுமா? அந்த இம்ரான் அப்படிங்கிற நபரை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன், எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் சோனியா காந்தி அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் இப்போது நக்மாவை பற்றின பேச்சை மறுபடியும் தொடங்கியிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அவங்க சுற்றுப்பயணம் செஞ்சு நிறையா நாடாளுமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வாக்கு சேகரித்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு நடிகை நக்மா வந்து பார்த்திங்கன்னா கான்வாயிலெலாம் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸுக்காக. ஸோ இப்படி தன்னுடைய உழைப்பை பற்றி மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க நியாயமான தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பெண்களை வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் கூட மேலே வர வச்சுருவாங்க. ஆனால் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா பண முதலைகளும் பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்களும் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து வரணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ 18 வருஷம் காங்கிரஸில் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் பெரிய அளவில் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்காததுனால மறுபடியும் நக்மாவுடைய பேச்சு வந்து பெரிய அளவில் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பேசுபொருளாயிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸில் பற்றின அதிருப்தியில் இருக்கக்கூடிய நடிகை நக்மா அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்குது. அடுத்து அவர் பாஜகவில் சேருவாரா, இல்லை கங்குலியோடு சேர்ந்து புதிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய அளவிலான கேள்விக்குறியாக இருக்குது. நடிகை நக்மாவை பொறுத்தளவில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தினர் அவங்க மீது எரியக்கூடிய கற்களுக்கு அவங்க தெளிவான பதில் வந்து எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இதற்கான பதிலையும் கூடிய சீக்கிரத்திலேயே கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சைடு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி என்ன தான் வந்து முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொது புத்தி அப்படிங்கிறது பெண்களா ஓகே நீங்களா நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தா போதும், இன்னமும் 33% அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவில் போராட்டம் பண்ண தானே வேண்டியது இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறத இந்த பொது புத்தியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து தீர்மானிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி உள்ளிட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நடிகை நக்மாவினுடைய அரசியல் பயணத்துக்கு வந்து காங்கிரஸ் முழுக்கு போடுது அப்படிங்கும்போது ஒரு நல்ல உழைப்பாளியை இழந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்ன மாதிரி தான், காங்கிரஸ் வந்து தன்னை மாற்றிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்டேஷன் அப்படிங்கிறது காங்கிரஸில் கிடையவே கிடையாது. ஏன் குலாம் நபி ஆசாத் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நல்ல தலைவர்கள் எல்லாத்தையுமே காங்கிரஸ் வந்து இழந்துருச்சு. ரெண்டாவது
ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்னா அதில் ரெண்டு பதவி மூணு பதவிலாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் காங்கிரஸில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ பழைய ஆளுங்க இருக்காங்க, அவங்க புதுசாக அப்டேட் ஆகிக்கணும், நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், ஏன்னா பெரிய கொம்பனாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை சரியாக செய்தால் காங்கிரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிரசாந்த் கிஷோருடைய பதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு. ஸோ பிரசாந்த் கிஷோரோட ஸ்டேட்மெண்ட்டே இப்படி இருக்கும்போது நடிகை நக்மாலாம் ஏமாத்திரம். ஸோ அதனால் நடிகை நக்மா வந்து தன்னுடைய அந்த அரசியல் பயணத்துக்கு காங்கிரஸில் முழுக்கு போட்டுட்டு வேற ஒரு கட்சியில் தான் அடுத்து வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக அவங்களுடைய ட்விட்டர் பதிவு மூலியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம் அடுத்தடுத்து நடிகை நக்மா வந்து அரசியல் களத்தில் வந்து குதிக்க போகிறாங்களா, தொடர்ந்து வந்து நடிப்பில் தன்னுடைய கவனத்தை செலுத்த போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய அடுத்தடுத்து பயணத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். சோசியல் மீடியா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தீனி போடக்கூடிய விஷயந்தான். அந்த வகையில் நடிகை நக்மாவை பற்றின உண்மையான விஷயங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.